வணக்கம். மதுமிதாவின் காற்று வெளி மனோரஞ்சித வாசம் மனங்களை இணைத்திடும் நேசம். இன்றைய நமது நூல்வழி நிகழ்ச்சியில் நாம் எந்த புத்தகத்தை நூல் அறிமுகமாக எடுத்துக்கொள்கிறோம்? மார்க்ஸ் எங்கெல்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை. இதை தமிழில் மு. சிவலிங்கம் அவர்கள் கொடுத்துள்ளார்கள். இந்த புத்தகத்தில் முன்னுரையாக கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை 72 ஜெர்மன் பதிப்புக்கு எழுதிய முன்னுரை, 1882 ருஷ்ய பதிப்புக்கு எழுதிய முன்னுரை, 1883 ஜெர்மன் பதிப்புக்கு எழுதிய முன்னுரை, 1888 ஆங்கில பதிப்புக்கு எழுதிய முன்னுரை, 1890 ஜெர்மன் பதிப்புக்கு எழுதிய முன்னுரை, 1892 போலிஷ் பதிப்புக்கு எழுதிய முன்னுரை, 1893 இத்தாலிய பதிப்புக்கு எழுதிய முன்னுரை. இத்தனை முன்னர்களுடன் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை கொடுக்கப்பட்டது. முதலாளித்துவத்திற்கும் தொழிலாளர்களுக்கும் இருக்கின்ற பிரச்சனை ஒன்றுமில்லை. இப்போது நமக்கு கொரோனா பிரச்சனை வந்தபோது தொழிலாளர்களுக்கும் பிரச்சனை தான், முதலாளிகளுக்கும் பிரச்சனை தான். ஆனால் வாழ்வாதாரம் சிதறி போவது தொழிலாளர்களுக்கு மட்டுமே. விளிம்பு நிலை மனிதர்களும் தினக்கூலி செய்யும் தொழிலாளர்களும் என்ன திறமப்படுகிறார்கள் என்பதை இப்பொழுது நாம் இந்த கொள்ளை நோய், இந்த கொரோனா நோயில் பாதிக்கப்படும் உலகளாவிய ஒரு போரை போன்று நடக்கும் இந்த நோயை நாம் தெளிவாக பார்க்கலாம். இதில் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை என்னும் இந்த பக்கத்தை முழுவதுமாக வாசித்து விடுகிறேன். ஒரு பூதம் ஐரோப்பாவை பிடித்து ஆட்டிக்கொண்டிருக்கிறது. அதுதான் கம்யூனிசம் என்னும் பூதம். கோப்பாண்டவரும் ஜார் அரசனும் மெட்டர்னிக்கும் கிசோவும் பிரெஞ்சு தீவிர கொள்கையினரும் ஜெர்மன் போலீஸ் ஒற்றர்களும் என பழைய ஐரோப்பாவின் அதிகார சக்திகள் அனைத்தும் இந்த பூதத்தை விரட்டுவதற்காக ஒரு புனித கூட்டணியை அமைத்துள்ளனர். ஆட்சியில் உள்ள எதிராளிகளால் கம்யூனிஸ்ட் என்று பழிதூற்றப்படாத எதிர்கட்சி எங்கேனும் உண்டா? தன்னிலும் முற்போக்கான எதிர்கட்சிகள் மீதும் பிற்போக்கான தன் எதிராளிகள் மீதும் கம்யூனிஸ்ட் என பட்டம் சூட்டி அவதூறு சேற்றை அள்ளி வீசாத எதிர்கட்சி தான் எங்கேனும் இருக்கிறதா? இந்த உண்மையிலிருந்து இரண்டு முடிவுகள் பெறப்படுகின்றன. ஒன்று, கம்யூனிசம் அதன் அளவில் ஒரு தனி பெரும் சக்தி என்பதை ஐரோப்பிய சக்திகள் அனைத்தும் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டு விட்டன. இரண்டு, கம்யூனிஸ்டுகள் தம் கருத்துக்களையும் தம் லட்சியங்களையும் தம் எண்ண போக்குகளையும் அனைத்துலகும் அறியும் வண்ணம் பகிரங்கமாக வெளியிடவும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கே உரிய ஓர் அறிக்கை மூலம் கம்யூனிச பூதம் என்னும் இந்த குழந்தை கதையை ஏற்றுக்கொள்ளவும் எதிர்கொள்ளவும் வேண்டிய தருணம் வந்துவிட்டது. இந்த நோக்கத்துடன் பல்வேறு தேசிய இனங்களைச் சேர்ந்த கம்யூனிஸ்டுகள் லண்டனில் கூடி ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன், இத்தாலி, பிளெமிஷ், டேனிஷ் ஆகிய மொழிகளில் வெளியிடுவதற்கென பின்வரும் அறிக்கையை வருகின்றனர். அந்த அறிக்கை தான் இந்த 40 பக்கத்தில் இருந்து 95 பக்கத்தில் வரைக்கும் இருக்கும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை. இந்த நேரத்தில் இவ்வளவு தூரம் வளர்ந்த கம்யூனிஸ்ட், அந்த கம்யூனிசம் என்னும் ஒரு மதமாகவே இருந்தது, ஏன் ரஷ்யாவில் துண்டுபட்டு போனது? ஏன் இங்கே இல்லாமல் போனது? நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோமா என்பதை இதை வாசிப்பதன் மூலம் நாம் அறியலாம். கம்யூனிஸ்டத்தில் இருப்பவர்கள் இந்த அறிக்கையை மீண்டும் ஒரு முறை வாசித்து புத்துணர்வு பெற்று இதற்கு என்ன புத்துயிர் அளிக்க வேண்டும் என்பதை நினைவு கொள்ள வேண்டும் என்பதையும் நான் நினைத்துக் கொள்கிறேன். இப்போது ஒரே ஒரு பத்தியை மட்டும் வாசிக்க விரும்புகிறேன். இது போன்ற ஓர் இயக்கம் நம் கண்ணெதிரே நடைபெற்று வருகிறது. தனக்கே உரிய உற்பத்தி உறவுகளையும் பரிவர்த்தனை உறவுகளையும் சொத்துடைமை உரிமைகளையும் கொண்டுள்ள நவீன முதலாளித்துவ சமுதாயம் இவ்வளவு பிரம்மாண்ட உற்பத்தி சாதனங்களையும் பரிவர்த்தனை சாதனங்களையும் மாய வித்தை போல் தோற்றுவித்துள்ள இந்த முதலாளித்துவ சமுதாயம் தனது மந்திரத்தின் வலிமையால் பாதாள உலகிலிருந்து தட்டி எழுப்பி வந்த சக்திகளை இனிமேலும் கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் மந்திரவாதியின் நிலையில் இருக்கிறது. கடந்த சில 10 தொழில்துறை வணிகம் ஆகியவற்றின் வரலாறானது நவீன உற்பத்தி உறவுகளுக்கு எதிராகவும் முதலாளித்துவ வர்க்கமும் அதன் ஆட்சி அதிகாரமும் நிலுவதற்கு
அடிப்படையாக விளங்கும் சொத்துடைமை உருவங்களுக்கு எதிரானவையாகவும் நவீன உற்பத்தி சக்திகள் நடத்தும் கழகத்தின் வரலாறே ஆகும். இதனை உறுதிப்படுத்த குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஏற்படும் வணிக நெருக்கடிகளை குறிப்பிட்டாலே போதும். இந்த நெருக்கடிகள் ஒவ்வொரு முறை வரும்போதும் முன்னை விட அச்சமூட்டும் வகையில் ஒட்டுமொத்த முதலாளித்துவ சமுதாயத்தின் இருப்பையே கேள்விக்கு உள்ளாக்குகின்றன. இந்த நெருக்கடிகளின் போது இருப்பிலுள்ள உற்பத்தி பொருள்களின் பெரும் பகுதி மட்டுமின்றி ஏற்கனவே உருவாக்கப்பட்ட உற்பத்தி சக்திகளில் ஒரு பெரும் பகுதியும் தொடர்ந்து அழிக்கப்படுகிறது. இதற்கு முந்தைய சகாப்தங்கள் அனைத்திலும் அபத்தமானதாக கருதப்பட்டிருக்கும் ஒரு கொள்ளை நோய், தேவைக்கு அதிகமான உற்பத்தி என்னும் கொள்ளை நோய் இந்த நெருக்கடிகளின் போது தொற்றுகிறது. சமுதாயம் தான் திடீரென தற்காலிக அநாகரீக நிலைக்கு பின்னோக்கி தள்ளப்பட்டுள்ளதை காட்டுகிறது. இப்போதுதான் இந்த கொரோனாவுக்கு சம்பந்தமான ஒரு விஷயம் நிகழ்ந்துள்ளது. ஏதோ ஒரு பெரும் பஞ்சம் அல்லது உலகளாவிய ஒரு சர்வநாச போர் ஏற்பட்டு வாழ்வாதார பொருள்கள் அனைத்தின் விநியோகமும் நிறுத்தப்பட்டது போல் தோன்றுகிறது. தொழிலும் வணிகமும் அழிக்கப்பட்டு விட்டதாய் தோன்றுகிறது. ஏன் இப்படி? காரணம், இங்கே மிதமிஞ்சிய நாகரிகம், மிதமிஞ்சிய வாழ்வாதார பொருட்கள், மிதமிஞ்சிய தொழில்கள், மிதமிஞ்சிய வணிகம் இருப்பதுதான். சமுதாயத்தின் வசமுள்ள உற்பத்தி சக்திகள் முதலாளித்துவ சொத்துடைமை உருவுகளின் வளர்ச்சியை முன்னெடுத்து செல்ல இனிமேலும் உதவப்போவதில்லை. மாறாக அந்த உறவுகளை மீறி உற்பத்தி சக்திகள் வலிமை மிக்கவை ஆகிவிட்டன. முதலாளித்துவ உடைமை உறவுகள் உற்பத்தி சக்திகளின் வளர்ச்சிக்கு தடைகளாகிவிட்டன. உற்பத்தி சக்திகள் இந்த தடைகளை தகர்த்தெறிய தொடங்கியதுமே அவை முதலாளித்துவ சமுதாயம் முழுமையிலும் குழப்பம் விளைவிக்கின்றன. இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை மார்க்ஸ் எங்கெல்ஸ் எழுதியதை தமிழில் மு சிவலிங்கம் அவர்கள் அளித்துள்ளார். இந்த புத்தகத்தை தமிழ் புக்ஸ் வெளியிட்டுள்ளனர். அக்டோபர் 2019 முதல் பதிப்பாக வெளிவந்துள்ளது. இதை வாசித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நாம் அனைவரும் உறுதியெடுப்போம். அடுத்து இன்னும் ஒரு நூலுடன் நூல்வழியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதுமை.